டபிள்யூடபிள்யூல ரெசில் பண்ணக்கூடிய டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸோட உச்சகட்ட கனவா எது இருக்கும் அப்படின்னா டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்றது தான் இருக்கும். அந்த அளவுக்கு டபிள்யூடபிள்யூல இருக்கிறதுலயே ஒரு பிரெஸ்டீஜியஸான ஒரு பிரைஸா தான் இந்த டபிள்யூடபிள்யூ டைட்டில் இருந்துட்டு இருக்கு. சரியா பார்த்தோம் அப்படின்னா 1963 வருஷத்துலதான் டபிள்யூடபிள்யூ அவங்களோட ஃபர்ஸ்ட் டபிள்யூடபிள்யூ டைட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விதமான டிசைன்ஸ் வந்திருக்கு. நிறைய டிசைன்ஸ் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்திருக்கு. ஒரு சில டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப மொக்கையா இருந்திருக்கு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE டைட்டில் டிசைன்ஸ் ரேங்க் பண்ணி பார்க்க போறோம். சோ ஒஸ்ட்ல இருந்து பெஸ்ட் வர டாப் 10ல இருந்து டாப் 1 வர நாம ரேங்க் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற டைட்டில் எது அப்படின்னா த ப்ளூ டின்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட WWE பழைய சாம்பியன்ஷிப் தான். இந்த ப்ளூ டின்ட் அப்படிங்கிற டைட்டில் 1977 இருந்து 1983 வரைக்கும் WWE ஆக்டிவா இருந்துச்சு. இதை நாம ஏன் 10வது இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா WWE இதுவரைக்கும் இருந்ததுலயே ரொம்பவே ஒஸ்டான ரொம்பவே பாக்குறதுக்கு மொக்கையா இருந்த ஒரு டைட்டில் டிசைன் தான் இது. ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் மேல கோல்டு கலர் இருக்குது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற டைட்டில் எது அப்படின்னா த பிக் கிரீன் டைட்டில் தான். இத WWE 2 வருஷத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க. 1983 இந்த டைட்டிலோட சிறப்பம்சமே இதுல இருக்கக்கூடிய கோல்டன் பிளேட்ஸும் இந்த டைட்டிலோட சைஸும் தான். WWE இதுவரைக்கும் இருந்ததுலயே ஒரு பெரிய சைஸ் டைட்டில் எது அப்படின்னா அது இந்த பிக் கிரீன் டைட்டில் தான். இந்த டைட்டில WWE ஃபார்மர் லெஜெண்டான ஹல்கோகன் வச்சிருந்தாரு. ஆனா இந்த டைட்டில ரொம்பவே பிரபலமாக்குனது யாரு அப்படின்னா 1983 ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்த ஐரன் ஷேக் அப்படிங்கிற ரெஸ்லர் தான். இவரும் சைஸ்ல ரொம்பவே பெருசா இருப்பாரு. இவரோட சைஸுக்கு இந்த ஒரு பெரிய டைட்டில் கரெக்டா செட் ஆச்சு. ஆனா லேட்டரா இந்த டைட்டில் பாக்குறதுக்கு ரொம்பவே பெருசா இருந்ததுனாலயே WWE இந்த டிசைனை டிராப் பண்ணிட்டு இதுக்கு பதிலா அடுத்து வேற ஒரு டிசைனையும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற டைட்டில் எது அப்படின்னா அது த ஒரிஜினல் WWE டைட்டில் தான். போட்டோல நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த சாம்பியன்ஷிப் தான் WWE ஃபர்ஸ்ட் எவர் WWE சாம்பியன்ஷிப். டிசைனை பார்க்கும் போதே தெரியும் இந்த டைட்டில் எக்கச்சக்கமான குறைகளை பார்க்க முடியும். டைட்டிலோட டைமென்ஷன்ஸ் கூட கரெக்டா இருக்காது. ஆனா அந்த காலத்தோட டெக்னாலஜிக்கு இந்த ஒரு டைட்டில் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த டைட்டில் 8வது இடத்துல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த டைட்டிலோட பின்னால இருக்கிற அந்த வரலாறு. இதுதான் WWE அப்படிங்கிற மிகப்பெரிய ரெஸ்லிங் கம்பெனியோட முதல் WWE டைட்டிலுக்கான டிசைனாவும் இருந்துச்சு. நெட்ல சர்ச் பண்ணதுல இந்த டைட்டில ஹோல்டு பண்ணியிருந்த ரெஸ்லரோட ஒரு சில போட்டோஸும் கிடைச்சது. அதை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற டைட்டில் எது அப்படின்னா அது த ஸ்பின்னர் டைட்டில் தான். WWE 2005 2013 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு இந்த சாம்பியன்ஷிப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பின்னர் டைட்டில பார்த்த உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது யாரா இருக்கும் அப்படின்னா அது தலைவர் ஜான்சினாவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாம்பியன்ஷிப் மேல ஒரு சில குறைகளும் இருந்துச்சு. WWE ஆட்டிடியூடா இருந்த டைம்ல நிறைய அடல்ட் ஃபேன்ஸ் WWE பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல எல்லாம் ரொம்பவே பெரிய கோல்டன் கலர்ல தான் WWE டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறமா பார்க்கிறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய குறிப்பா WWE ஓட சிம்பிளை ஸ்பின் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான டிசைனை தான் WWE அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. குழந்தைகளுக்கு எந்த அளவு இந்த சாம்பியன்ஷிப் ரொம்பவே அதிகமா பிடிச்சிருந்ததோ அதை விட அதிகமா WWE ஓட அடல்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த சாம்பியன்ஷிப் ரொம்பவே வெறுக்கவும் செஞ்சாங்க. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற டைட்டில் எது அப்படின்னா அது த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தான். WWE இந்த டைட்டில 2002 இருந்து 2005 வரைக்கும் தான் யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் WWE இருந்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைட்டில் டிசைனா இது இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு WWE சாம்பியன்ஷிப் எப்படி பாக்குறதுக்கு இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாவும் இது இருந்துச்சு. ரொம்பவே ஸ்லீக்கான பாக்குறதுக்கு நிறைய டிசைன்ஸ் கொண்ட ஒரு பெரிய கோல்டு சிம்பிள், அதுக்கப்புறமா நிறைய
ஸ்டார்ஸ். அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஸ்டாப்ல கோல்டன் கலர் பிளேட்ஸ் சொல்லி இந்த பெல்ட் பாக்குறதுக்கு அட்டகாசமா இருந்துச்சு. இந்த WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்ப பிராக் லெஸ்னர், எடி குரரோ மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ அவங்க மூலமா இந்த சாம்பியன்ஷிப் அந்த டைம்ல WWE ரொம்பவே பிரபலமாகவும் இருந்திருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தை பிடித்திருக்கிற டைட்டில் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது த ஸ்மோக்கிங் ஸ்கல் டைட்டில் தான். இந்த டைட்டில் WWE ரெண்டு வருஷம் தான் ஆக்டிவா இருந்திருக்கு, 1998 இருந்து 99 வரைக்கும். இந்த ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான டிசைன் ஒரு குளோபல் டிசைன் கிடையாது, இது ஒரு கஸ்டம் டிசைன். இத WWE அவங்களோட மிகப்பெரிய லெஜெண்டா இருந்த ஸ்டோன் கோல்டுக்காக பிரத்யேகமா உருவாக்கி இருந்தாங்க. ஸ்டோன் கோல்டு WWE இருந்த ஒரு ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க இந்த ஸ்மோக்கிங் ஸ்கல் டைட்டில தான் ஹோல்டு பண்ணிருந்தாரு. இந்த ஒரு டைட்டில் இருந்த அந்த சோம்பி லெட்டரிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கல்ல இருந்து அதோட கண்ணுல இருந்து போக போற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. WWE இதுவரைக்கும் இருந்ததுலயே ரொம்பவே கூலான ஒரு டைட்டிலா இந்த ஒரு ஸ்மோக்கிங் ஸ்கல் டைட்டில் இருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிற டைட்டில் எது அப்படின்னா அது த ரெட் லெதர் டைட்டில் தான். இது WWE கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு ஆக்டிவா இருந்திருக்கு, அதாவது 1973 இருந்து 1983 வரைக்கும் ஆக்டிவா இருந்துச்சு. இது ஒரு வேர்ல்டு டைட்டில் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு US டைட்டில்னே சொல்லலாம். காரணம் இந்த டைட்டிலோட டிசைன்லயே US பிளாக் தான் முக்கியமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி US ஓட முக்கியமான பேடா இருந்த கழுகையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிளியரா காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு டைட்டில் ரொம்பவே சூப்பரான டைட்டிலா இருந்துச்சு, இதை நிறைய லெஜெண்டரி ரெஸ்லர்ஸும் ஹோல்டு பண்ணி இருந்தாங்க. நாம கடைசியா பார்த்த ரெட் கலர் யூனிவர்சல் டைட்டிலே இந்த ஒரு டைட்டிலோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வந்ததுதான். ரெட் கலர் லெதர் மேல கோல்டன் கலர் பிளேட்ஸ் வச்சிருந்த இந்த ஒரு டைட்டில் பழைய WWE டைட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைனா இருந்துச்சு. நம்மளோட லிஸ்ட்ல டாப் 3 மூணாவது இடத்துல இருக்கிற டைட்டில் எது அப்படின்னா அது த பிக் ஈகிள் டைட்டில் தான். 1998 இருந்து 2002 வரைக்கும் இந்த ஒரு டைட்டில் WWE இருந்துச்சு. வெறும் 4 வருஷம் இந்த டைட்டில் WWE இருந்தாலுமே கூட நிறைய ரசிகர்களுக்கு இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டைட்டிலாவும் மாறுச்சு. இந்த ஒரு டைட்டில் ரொம்பவே பிரபலமாக இதோட டிசைன் எந்த அளவு காரணமா இருந்துச்சோ அதை விட இந்த டைட்டில் ஹோல்டு பண்ண ரெஸ்லர்ஸும் காரணமா இருந்தாங்க. இந்த பிக் ஈகிள் டைட்டில் WWE ஆட்டிடியூட் இரால இருந்ததுனாலயே WWE முக்கியமான ரெஸ்லர்ஸா இருந்த ட்ரிபிள் ஹெச், ராக், ஸ்டோன் கோல்டு, கர்ட் ஆங்கிள் மாதிரியான முக்கியமான ரெஸ்லர்ஸ் எல்லாம் இந்த ஒரு டைட்டில அவங்களோட கரியர்ல ஹோல்டு பண்ணிருந்தாங்க. இந்த லிஸ்ட்ல நம்பர் 2 பிளேஸ்ல இருக்கிறது என்ன டைட்டில் அப்படின்னா அது WWE கரண்ட் WWE சாம்பியன்ஷிப் தான். இத சைடு பிளேட்ஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பியன்ஷிப்ல இருந்த முக்கியமான அம்சமே எந்த ஒரு ரெஸ்லர் இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்றாரோ அந்த ரெஸ்லருக்கான அவரோட ஐக்கான இந்த சாம்பியன்ஷிப்போட ரெண்டு சைட்லயும் இருக்கிற அந்த பிளேட்ஸ்ல சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டைட்டில் டிசைன் ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைங்க இருந்துச்சு, ரொம்பவே பிரமாதமான ஒரு டிசைன் சொல்லிட முடியாது. ஆனா இதுக்கு ரெண்டாவது இடம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா WWE எடுத்த ஒரு சேஞ்ச் தான். 2013 வரைக்கும் WWE ஒரு டாய ஒரு பொம்மையை தான் WWE சாம்பியன்ஷிப்பா வச்சிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல. ஃபைனலா ஓரளவு பார்க்க நல்லா இருந்த ஒரு டைட்டில WWE அறிமுகப்படுத்தினதே WWE ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சோ இந்த ஒரு டைட்டில் தான் நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஃபைனலா நாம நம்பர் 1 பிளேஸுக்கு வந்தாச்சு. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிற டைட்டில் எது அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, அது WWE விங்கட் ஈகிள் டைட்டில் தான். இது WWE ரொம்பவே ஒரு பழமையான டைட்டில். அது மட்டும் இல்லாம WWE முக்கியமான பீரியட்ல WWE எப்போ ரொம்பவே அதிகமா வளர்ந்து வந்தாங்களோ அந்த டைம்ல உருவாக்கப்பட்ட ஒரு டைட்டில் இது. WWE 1988 இருந்து 98 வரைக்கும் இருந்துச்சு. இந்த WWE டைட்டில் சான் மைக்கேல், யோகோசுனா, பிரெட் ஹார்ட், ஹல்க் ஹோகன், ரிக் ஃப்ளேர்னு சொல்லி எக்கச்சக்கமான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் ஹோல்டு பண்ணிருந்தாங்க. சைஸ்ல ரொம்பவே சின்னதா இருந்த ஒரு டைட்டில் தான் இது. ஆனா இதுல இருந்த அந்த ஈகிள் அம்சம் ரொம்பவே தனித்துவமா இருந்துச்சு. டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதனாலேயே இந்த ஒரு சாம்பியன்ஷிப் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்குது. இது தவிர WWE இருந்த எந்த டைட்டில் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்? இந்த 10 டைட்டில் இருந்து எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது உங்களோட ஃபேவரட் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இத மாதிரி ரேங்கிங் வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வைங்க.